பொய் செய்திகளை பரப்பி வரும் சும்மி வண்ண காவியங்கள் வலைத்தளம். முகமூடி கும்பலின் முகத்திரை கிளியுமா? சமூக வலைத்தளங்களில் அருவறுப்பாக பேசி வரும் சும்மி வண்ண காவியங்கள் வலைத்தளம் சமீபத்தில் பொய் செய்தி ஒன்றை பரப்பி வருகிறது. நீட் தேர்வினால் மரணமடைந்த அனிதாவிற்காக தனது அரசு பணியிலிருந்து விலகிய ஃபாத்திமா சபரிமாலா ஆசிரியை பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காகவும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். இது சம்பந்தமான பொய் செய்திகளையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விடுகிறது இந்த வலைத்தளம். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட காணொளியை வேண்டுமென்றே தவறாக சித்தரித்து பரப்பி வருகிறது. மார்க்க கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எவரும் பேசக்கூடாது என்பது போல இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து வருகிறது சும்மி வண்ண காவியங்கள் வலைத்தளம். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது போல காட்டிக்கொண்டு பிற மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் இந்த கும்பல் இப்படி வெளிப்படையாக செயல்படுவது அச்சத்திற்குரியது. கடந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் மீது இவர்களின் அதீத வெறுப்புணர்வு பதிவுகளுக்கு எழுந்த எதிர்ப்பால் வருத்தம் தெரிவிப்பது போன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தது இந்த கும்பல். ஆனால் மறைமுகமாக இஸ்லாமிய வெறுப்பை அவ்வப்போது திணித்து கொண்டு வருகின்றனர் இந்த கும்பலை சேர்ந்த நபர்கள். கருத்துரிமை என்ற பெயரில் இப்படி தொடர்ச்சியாக செயல்பட்டு வரும் இந்த கும்பலில் உள்ள நபர்களுக்கு சமூக நீதி பேசும் பிரபலங்களும் ஆதரவாக இருப்பது வருத்தத்திற்குரியது. மேலும் தன்னுடைய பல பதிவுகளில் பெண்களின் உடல் சார்ந்த கெட்ட கெட்ட வார்த்தைகளை இன்று வரை பேசி கொண்டு வருகிறது. இதுகுறித்து பல்வேறு அமைப்புகள் தொடுத்த வழக்குகள் என்ன ஆனது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இளைஞர்களை குறிவைத்து இயங்கும் இந்த கும்பல் சமூக நீதி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டில் அச்சத்தையும் ஆபாசத்தையும் விதைப்பதை சைபர் கிரைம் போலீசார் கண்காணிக்கிறார்களா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. தனக்கு பிடித்த மார்க்கத்தை கடைபிடிக்க உரிமையுள்ள இந்த நாட்டில் தனிப்பட்ட வாழ்வில் மத நம்பிக்கையை கடைபிடிப்பவர்கள் மாணவ மாணவிகளிடையே பேசவே கூடாது என்பது போல் அதிகாரத்துடன் பேசுகிறது இந்த கும்பல். இவர்கள் கடந்த காலங்களில் பேசியவைகளில் சில கடவுள் வந்து நம்மளோட சாதாரண மனித அறிவுக்கு நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு புரியாது. அதை ஆழ்ந்து அதை கடவுளோட நம்பிக்கையோட நம்ம வந்து ஏத்துக்கொள்ளும் போது தான் கடவுள் என்ன சொல்ல வராருன்னே புரியும். ஏன்னா புரியற மாதிரி அந்த புத்தகமானால பேச முடியல. அப்புறம் எதுக்கு அவன் கடவுள் இன்பாக்ஸ் பாக்குறான்? நண்பா, நீ முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஷல்லா இதை வந்து அவர்கள் சொல்லலைன்னு ஒரு 10 பேர் மெசேஜ் பண்ணுவானுங்க. ஆதாமியவாள் வந்து காட்டுவாசியா இருந்தானுங்க, அப்புறம் வந்து உணர்ச்சி வந்துச்சு அப்படின்றானுங்க. இந்து மதத்துல வந்து எப்படி உருவாச்சுனே ஒரு விளக்கமான கதையே கிடையாது. ஆனா இதுல மத குருக்களை பத்தி நம்ம வந்து பேசணும்னா நம்ம வந்து இன்னைக்கு அங்க மத குருவா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையை சொல்லணும், நேர்மையா சொல்லணும். பெரும்பாலும் தீவிரவாதத்துக்கு முட்டு காலத்துல தான் இருக்கிறாங்க. வெளிப்படையாக முகமூடி அணிந்து மறைமுகமாக சீரழிக்கும் இந்த கும்பலிடமிருந்து இளைஞர்களை எப்படி காப்பது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது.